பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மகா தயவு நிறைந்தவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நிழலில் கீழ் வந்தவர்களுக்கு சந்தோஷம் உண்டு. ஆண்டவரே, உம்முடைய நிழலின் கீழ் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திற்குள் வந்திருக்கிறோம். தகப்பனே, உம்முடைய மகிமை ஆண்டவரே வாஞ்சிக்கும்படி வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபையை வாஞ்சிக்கும்படி வந்திருக்கிறோம். உம்முடைய தயவை வாஞ்சிக்கும்படி வந்திருக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, எங்களோடு நீர் இடைப்படுவீராக. பரிசுத்தாவியானவரே, எங்களோடு நீர் பேசுவீராக. பரிசுத்தாவியானவரே, உடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறாவியானவரே, எங்களோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, துதி ஆராதனையின் மூலமாக எங்களோடு நீர் பேசுவீராக. ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜபத்தின் மூலமாக எங்களோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, நாங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி செல்லாதபடி ஆண்டவரே, ஆவியினால் ஆண்டவரே தொடப்பட்டவர்களாய், உம்முடைய வார்த்தையினால் தொடப்பட்டவர்களாய், உம்முடைய ஆண்டவர் ஆராதனையினால் தொடப்பட்டவர்களாய் நாங்கள் திரும்பி போக ஆவியானவர் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம். உம்முடைய மகா பெரிய பிரசன்னத்திற்கு முன்பதாக ஆண்டவரே, தகுதி இல்லாதவர்களாய் நாங்கள் தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர், வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தடைகளை நீக்கி ஒவ்வொருவரையும் கொண்டு வருவீராக. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கண்ணீர் ஆண்டவரே, கவலைகள், துக்கங்கள் ஆண்டவரே மாற்றப்பட்டவர்களாக நாங்கள் திரும்பி போக ஆவியானவருடைய கரத்தை நீர் நீட்டுவீராக. அபிஷேக வல்லமை மாத்திரம் வெளிப்படட்டும் தகப்பனே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
ராபா, சுகம் தருகிற தேவனாய் இருக்கிறார். அந்த வார்த்தையை விசுவாசித்து பாடுவோம். யெகோவா ராபா, யெகோவா ராபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராபா, சுகம் தந்தீரே துதி கணத்தையும் நாம் செலுத்துவோம். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். கத்தரினா பாடி நாம் மகிழ போகிறோம். அவர் மாறாதவராக இருக்கிறார். இதுவரை நம்மை நடத்தி கொண்டு வந்த தேவனாக இருக்கிறார். ஹலெலூயா, 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 ஹலெலூயா.
எல்லாரும் கரங்களை உயர்த்தி பரிசுத்தாவியானவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வந்து கிரியை செய்யும்னு சொல்லுங்க ஆண்டவரே, நீர் வந்து அசைவாடுவீராக, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Thank you, Lord. Praise the Lord. Hallelujah. Umbasanam Dhyanikayil Idayamadil Arudale Karirulil நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ. திருக்கரத்தால் தாங்கிய என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமன்னா அனுதினமே வனைந்திடுமே, குயவன் கையில் களிமன்னா அனுதினம் நீ வனைந்திடுமே. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை ஆராதனைக்காக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். முதல் ஆராதனையை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக மாற்றின கர்த்தர், இந்த இரண்டாம் ஆராதனையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படி நாங்கள் வேண்டுகிறோம். இவ்வளவு நேரமுடைய சமூகத்திலே நாங்கள் துதித்து பாடி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி உமக்கு நாங்கள் ஆராதனை செய்தோம். இப்படிய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. விசேஷமாக ஆண்டவரே, ஆன்லைன் மூலமாய் கர்த்தருடைய ஆராதனைக்கு வர முடியாமல் தங்கள் வீடுகளில் இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் இப்பொழுது மன்றாடி ஜெபிக்கிறோம். தங்கள் பிள்ளைகளை தங்களுடைய வீடுகளில் வைத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் ராஜா. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த எல்லாரையும் ஆண்டவர் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? சந்தோஷமா இருக்கிறவனுடைய கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். பக்கத்தினுடைய பார்த்து பிரைஸ் தி லார்ட், சுகமாக இருக்கிறேன்னு சொல்லி ஒருவரே நீங்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். மேல இருக்கிறவன் வாழ்த்துங்கள், கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அறிவிக்கப்பட்ட வண்ணமாக இன்று மாலை சரியாக 6:30 சுகமளிக்கக்கூடிய ஆராதனை நடைபெற இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள். புதிய ஆத்துமாக்களை நீங்கள் அழைத்து கொண்டு வாருங்கள், வியாதியஸ்தரை அழைத்து கொண்டு வாருங்கள். நம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அது மாத்திரமல்லாமல் வருகின்ற சனிக்கிழமை காலை சரியாக 4:45 விசேஷித்த வாக்குத்தத்த ஆராதனை மாதத்தின் முதல் நாள், நீங்கள் எல்லாரும் குடும்பமாக நீங்கள் வந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படி உங்களை அன்பாய் பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குடும்ப ஆசீர்வாத ஜெபம் நடைபெற்றது. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் வந்து பங்கு பெற்றீர்கள், அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். குறிப்பாக ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதில் அன்பார்ந்த கோயம்புத்தூர்ந்த அன்பு சகோதரி, ஆன்லைன் மூலமாய் நம்முடைய ஆராதனைகளை பங்கு பெறுகிற ஒரு நல்ல ஒரு அன்பார்ந்த சகோதரி, அவர்கள் கொடுத்த ஒரு சாட்சி என்னவென்று சொன்னால், அவர்கள் அன்றைய தினத்திலே ஞாயிற்றுக்கிழமைக்கு அன்று நாளிலே நீதிமொழியின் புத்தகம் 30 வாசித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதிலே எறும்பை குறித்தும் முயலை குறித்தும், அதிலே
வெட்டிக்கிளையை குறித்தும் சிலந்தி பூச்சியை குறித்தும் சொல்லப்பட்டதை அந்த சகோதரி வாசித்திருக்கிறார். அவருடைய குறித்ததான வியாக்கியானங்கள் என்ன என்று அவளுக்கு தெரியவில்லை. ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே குடும்ப ஆசீர்வாத ஜபத்திலே இந்த நான்கு ஜீவராட்சிகளினுடைய சுபாவங்களை ஒப்பிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த பொழுது அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டானது. அவர்கள் கொடுத்த சாட்சி, கர்த்தர் என்னோடு கூட பேசினார் ஐயா என்று அவர்கள் சொன்னார்கள். உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு செய்தியை கர்த்தர் அந்த தினத்தில் தந்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் முன்னேறி செல்ல கர்த்தர் அந்த வார்த்தைகளை நமக்கு தந்து நம்மை உற்சாகப்படுத்தினார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பார்க்காதவர்கள் யூடியூபுக்கு நீங்கள் சென்று நம்முடைய சேனலில் குடும்ப ஆசீர்வாத ஜபத்தை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களையும் உடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 யோவான் 3:7. எல்லாருடைய வேதாகமத்தை திறந்து கொள்ளுங்கள். 1 யோவான் 3:7. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவரா இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனா இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு வஞ்சிக்கப்படாதிருங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள், ஏமாற்றப்படாதிருங்கள், ஏமாந்து விடாதிருங்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய திருச்சபையின் மக்களுக்கு சொல்கிற வார்த்தை, பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவர் அவன் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவராய் இருக்கிறான். இந்த காலை ஆராதனையின் தியானத்திற்காக கர்த்தருடைய சமூகத்திலே நான் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சபைக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை தரும்படியாக ஆண்டவர் எனக்குள்ளே இந்த வார்த்தையை அவர் போட்டார், வஞ்சிக்கப்படாதிருங்கள். இந்த கடைசி நாட்களிலே பொல்லாத பிசாசானவன் எவனை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் ரட்சிப்பிலே உறுதியாய் நிற்க விடாதபடிக்கு பலவிதமான உபாய தந்திரங்களினாலே தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களை, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை வஞ்சிக்கும்படியாக பலவிதங்களிலே அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கின்றோம், யோவான் 10 வாசிக்கும் பொழுது, திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்குமே அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வரான். அப்ப அவனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், வஞ்சிக்கின்ற நோக்கத்தோடு கூட இன்றைக்கு சத்துருவானவன் அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். எனவேதான் தம்முடைய தாசனாகிய யோவான் திருச்சபையின் மக்களை பார்த்து சொல்கிறார், பிள்ளைகளே, சபை மக்களே கவனியுங்கள், நீங்கள் ஒருவராலும் நினைச்சக்கூடாது, வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இன்றைக்கு வாழ்கிற இந்த காலம் ஒரு கொடிய காலமாக இருக்கிறபடியால் இந்த வஞ்சனை வலைக்குள்ளே நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவரவர் கவனமாயிருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் தருகிறார். இன்னொரு வாக்கியத்தை நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:8 வாசித்து பாருங்கள். லூக்கா 21:8. அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு. அதற்கு அவர் இயேசு, அதற்கு இயேசு ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என்னுடைய நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்திருக்கிறது என்று சொல்வார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். அவர்களை சொல்லுங்கள், சேர்ந்து அவர்களை பின்பற்றாதிருங்கள். அதற்கு இயேசு, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எப்படி இருங்க, எச்சரிக்கையாயிருங்கள். அநேகர் வந்து என் நாமத்தை தெரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்று சொல்வார்கள், நீங்கள் அவர்களை பின்பற்றாதிருங்கள். இயேசுவின் நாமத்தை தெரித்து கொண்டு இயேசுவை போலவே, இயேசு எவ்விதமாய் படத்தில் வரையப்பட்டு காட்சியளிக்கிறாரோ அதே போல நான் தான் இயேசு என்று சொல்லக்கூடிய அநேகர் இன்றைக்கு உலகத்திலே எழும்பியிருக்கிறார்கள்.
ஒரு சகோதரி சொல்கிறாள், நான் தான் இயேசு என்று சொல்லி ஒரு சபையை அவள் ஸ்தாபித்திருக்கிறார். அவளுக்கு பின்பதாக ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. இது வஞ்சிக்கிற ஆவி என்பதை மற்றவர்கள் போகிறவர்கள் அறியாமல் வஞ்சக வலையிலே இன்றைக்கு விழுந்து அங்கே சிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு ஊழியக்காரன் என்கின்ற போர்வையில், தீர்க்கதரிசி என்கின்ற போர்வையில், சுவிசேஷகன் என்ற போர்வையில், கிறிஸ்தவன் என்ற போர்வையில் இன்றைக்கு அநேகர் வந்து வஞ்சிப்பார்கள். விசுவாசிகளாகிய நீங்கள் இந்த கடைசி நாட்களிலே எச்சரிக்கையாயிராவிட்டால் நாம் அந்த வஞ்சக வலைக்குள்ளே மாட்டிக்கொள்வோம். வெண்மையான உடையை தரித்து கொண்டிருக்கிறார்கள், வெள்ளை ஜிப்பா போட்டிருக்காங்க, வேஷ்டி கட்டியிருக்காங்க, நல்ல சத்தியத்தை பேசுறாங்க, நல்ல ஆண்டவரோடு கூட இருக்கிறாங்க என்று நீங்கள் ஒருவரை என்ன செய்யாதீங்க, நம்பிடாதீங்க. அறிமுகம் இல்லாத ஆட்களை நம்பாதீங்க, தெரியாத ஆட்களை நம்பாதீங்க, தெரியாத கூட்டத்துக்குள்ள போய் நுழையாதீங்க, தெரியாத கூட்டங்களுக்கு போகாதீங்க. உங்களை வஞ்சிக்கும்படியாக இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்து என்கிற நாமத்தை தரித்து கொண்டு இன்றைக்கு அநேகர் உலா வருகிறார்கள். தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள், எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையிலே வஞ்சகமான காரியங்களை செய்திருக்கிறார்கள், உங்களை வஞ்சித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வஞ்சகமான ஆட்களை நீங்கள் நம்பி அவர்கள் பின் செல்லாமல் கவனமாயிருக்கும்படி, எச்சரிக்கையா இருக்கும்படி தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்திலே சபைக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை, விழிப்பின் சத்தத்தை கர்த்தர் சபைக்கு அவர் தருகிறார். ஏதேன் தோட்டம் தேவனால் உருவாக்கப்பட்ட தோட்டம், அந்த தோட்டம் மிகவும் அழகான தோட்டம், அந்த தோட்டத்திற்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் அதிகமாய் காணப்பட்ட தோட்டம். அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அந்த தோட்டத்துக்குள்ளே அவர்கள் ஆண்டு அனுபவிக்கவும் தேவன் சகல அதிகாரங்களை அவளுக்கு அவர் தந்தார். ஆனால் ஆண்டவர் கட்டளை போட்டிருந்தார், தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீங்கள் என்ன செய்யலாம், புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் மையத்தில் இருக்கக்கூடிய கனிகளை மாத்திரம் என்ன செய்யாதீர்கள், புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் ஒரு கட்டளை போட்டிருந்தார். இந்த கட்டளையை அறிந்த சத்துருவானவன் தோட்டத்துக்குள் நுழைந்து ஆதாமையும் ஏவாளை என்ன செய்தாங்கன்னா வஞ்சிச்சாங்க. அந்த தோட்டத்திற்குள்ளே நுழைந்து ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தபடியால் அந்த வஞ்சக வலையிலே அவர்கள் விழுந்தாங்க. சமாதானமாக இருந்த குடும்பம், மகிழ்ச்சியாயிருந்த குடும்பம், கர்த்தரோடு கூட உறவாடின குடும்பம் இன்றைக்கு கர்த்தரின் சத்தத்தை கேட்டு ஒளித்துக் கொள்கிறார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்டு மறைந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் வஞ்சகன் அவர்களை வஞ்சித்து விட்டான். தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொருவரும் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை வஞ்சகனின் வலைக்குள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உங்களை கவனமாய் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள், ஒரு சமயம் தேவனுடைய மனுஷன் ஆகிய யோவான் பேதுருவிடத்திலே வருகிறார்கள். அனனியா சப்பிரார் நிலத்தை விற்பதற்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் பொருத்தனை பண்ணுகிறார்கள். ஆண்டவரே, இந்த நிலம் விற்றால் உமக்கு நான் காணிக்கை கொடுக்கிறேன், அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு போய் நான் வைக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் ஒரு பொருத்தனை பண்ணினார்கள். கணவனும் மனைவியுமாய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொருத்தனை பண்ணுகிறார்கள். நிலங்கள் விற்றது, கையில் பணம் வந்தது. பணத்தை பார்த்தவுடன் சத்துருவானவன் அவர்களை வஞ்சித்து விட்டான். இந்த வஞ்சக வலைக்குள் அவர்கள் விழுந்தபடியால் இப்பொழுது தேவ ஊழியக்காரனுக்கு முன்பதாக தாங்கள் பொருத்தனை பண்ணின காணிக்கையை கொண்டு வருகிறார்கள். கையில கொண்டு வரும் பொழுது பேதவளை பார்த்து கேட்கிறார், உங்களை சாத்தான் வஞ்சிக்க நீங்கள் இடம் கொடுத்தது எப்படி? பொருத்தனை பண்ணும் பொழுது கர்த்தருக்கு நான் இவ்வளவாக கொடுக்கிறேன் என்று பொருத்தனை பண்ணினார்கள். நிலம் விற்பதற்கு முன்பதாக, கையில் பணம் வருவதற்கு முன்பதாக, பணம் வந்த பிறகு வஞ்சக பிசாசு அவர்களை என்ன செய்தான் என்றால் வஞ்சித்து விட்டான். கர்த்தருடைய விஷயத்திலே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கென்று கொடுக்கிற காணிக்கை தசமபாகங்களிலே உங்களை வஞ்சிக்கும்படியாக சத்துருவானவன் பல ரூபங்களிலே, பல சாயல்களிலே வந்து உங்களை அவன் வஞ்சிப்பான். கர்த்தருக்கு உரியது கர்த்தருக்கு தான். கர்த்தருக்கு உரியதை நம்ம தொடக்கூடாது. நம்முடைய ஜீவன் போனாலும் அதை தொடக்கூடாது. அது யாருக்கு உரியது என்றால் அது கர்த்தருக்கு உரியது. அதை நீங்கள் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே செலுத்தும் பொழுது அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அது ஆசீர்வாதமாய் மாறும். இவர்கள் செய்த காரியம் என்ன? இவர்கள் அந்த காரியத்தை வஞ்சித்தபடியால்
இவருடைய நிலைமையை நாம் பார்க்கிறோம். கடைசியிலே அது பரிதாபமாக முடிந்துவிட்டது. எனவே ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரி இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட வஞ்சகத்தின் ஆவிகளுக்கு நீங்கள் செவி கொடுக்காதபடிக்கு உங்களை நீங்கள் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள கர்த்தர் சில ஆலோசனைகளை உங்களுக்கு அவர் தருகிறார். மூன்று விதமான வஞ்சக வலைக்கு நீங்கள் உங்களை தப்பிவித்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக, தன்னை தானே வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். நம்மை நாமே ஏமாற்றிக்க கூடாது, நம்மை நாமே ஏமாற்றிக்க கொள்ளக்கூடாது. தன்னைத்தானே வஞ்சிக்காதபடி எப்படி இருங்க? எச்சரிக்கையாயிருங்க. இரண்டாவதாக, தன்னாவையும் தன்னுடைய இருதயத்தையும் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. நாவையும் இருதயத்தையும். மூன்றாவதாக, உங்கள் பந்தய பொருளை மற்றவர்கள் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் பந்தய பொருளை மற்றவர்கள் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒவ்வொன்றாக நாம் கவனிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபின் நிருபம் முதலாம் அதிகாரம் 21 23 வசனம் வரை வாசிக்க நாம் கேட்போம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு கவனியுங்கள். நீங்கள் உங்களை வஞ்சியாமலும் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷன், ஒப்பாயிருப்பான். 22 வசனத்தை பார்ப்போம். அல்லாமலும் கவனிங்க எல்லாரும், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு சேர்ந்து சொல்லுங்க, அல்லாமலும் நாங்கள் எங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். தன்னைத்தானே வஞ்சியாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள்.